தாயோடு தானே? இல்ல சொல்லு. மேடம், இங்கெல்லாம் மாமுடியோட ஆளுங்க சைனட் திருட்டு சாவாங்களை தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க. மத்தவங்களும் அப்படித்தானா? வேணும்னா பாருங்க. தகவல் தமுக்கலிங்க. என்னது, ஒரு தகவல் வேணுமா? முதல்ல 1000 அனுப்பு, 500 தரேன். நம்ம கிட்ட கடல சொல்லக்கூடாதியா? ஏய், எனக்கு ஒரு தகவல் வேணும், சொல்றியா? தகவலா? ஒரு 1000 கொடுங்க, 500 தரேன். இப்ப சொல்லுங்க. இந்த தெருவுல பணக்காரன் வீடா ஒண்ணு சொல்லு, கொள்ளையடிக்கணும். நீங்க அந்த மாதிரி டைப்பா? இந்த தெருவுல டோர் நம்பர் 7 பணக்கார வீடு, பயங்கர கருமி. முந்த நாள் தான் வீட்டை வித்தான், ஃபுல் கேஷ் இருக்கு. அச்சுது சபாஷ், மறுபடியும் வர்ற? மறுபடியும் வரியா? எனக்குன்னு வந்து சேர்றாங்களே என்னா? ஒரு தகவல் வேணும், சொல்றியா? தகவல் வேணுங்களா தம்பி? ஒரு 1000 தந்தா 500 தரேன், அப்புறமா தகவல் சொல்றேன். இந்த தெருவுல 3வது வீட்ல மாடி மேல லத்தாங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. இருக்க அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் தம்பி, லவ் பண்றியா? ஆமா. இங்க பாருப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, தண்ணி அடிச்சிட்டு தேவதாசாட்ட கவுத்துறாத. அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் மந்த் தான் மேரேஜ் ஆச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, என் பொண்டாட்டி. உன்னை பார்க்கலன்னா வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற, இங்கேயும் பார்க்க முடியல. ஆமா மாமா, என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. எனக்கு தெரியுமா, உங்க அப்பாவோட பிடிவாதம் உங்ககிட்டயும் இருக்கு. ஆனா மாமுண்டிய பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஈஸியான வேலை இல்லைன்னு விட்டு சொல்றீங்களா? நீ உறுத்தியா நின்னு என்ன செய்வம்மா? உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் அந்த மாமுண்டிக்கு கையாள இருக்குமா? அதனால தான் போலீஸ் உதவி இல்லாம மாமுண்டிய பிடிச்சு உள்ள தடுறதுக்கு ஒரு வழியை இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா டிஐஜி ஜெகநாதனை கொன்ன அந்த மாமுண்டிய நான் பிடிக்காம விட மாட்டேன். இங்க பாருமா, உங்க அப்பாவை பழி வாங்குற வெறியில உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான் அந்த மாமுண்டி. இப்ப உன்னையும் பழி வாங்கிடுவானோங்கிற பயத்தால சொல்லிட்டு போகலான்னு வந்தம்மா. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, என்னால என்ன காப்பாத்திக்க முடியும். தேவை ஏற்படுறப்ப உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், சரிதானா? சரிதாம்மா, போயிட்டு வரேன். அதே மாதிரி உங்க அப்பா பத்தின தகவலை மாமுடி கிட்ட போய் சொன்னேன், மாமுடி பத்தின தகவலை உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன். நீங்க யாருங்கிற தகவலை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்மா. ஓஹோ, நீதான அந்த தகவல் தமுக்கலிங்கிறவன். ஆமாமா, குலத்தொழிலுக்கு ஈடுலடா தமுக்கலிங்கன்னாரு எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு இதான் தொழில், எங்க தாத்தாவுக்கு இதான் தொழில், எங்க முப்பாட்டன் வெள்ளக்காரங்கிட்ட வேலை செஞ்சாரு. நல்ல சரித்திரம் பா உங்களுக்கு. அது சரி, என்ன தகவல் இப்ப சொல்ல போற? நீங்க போலீஸ் உதவி இல்லாம அந்த மாமுண்டிய பிடிக்கலான்னு பாக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். அவங்க எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க. காரணம் மட்டும் சரியானதா இருந்தா அதை உடனே செஞ்சு முடிக்க கூடிய திறமைசாலிங்க அவங்க. யார் அவங்க? ஒரு வாரத்துல ஜெயில இருந்து விடுதலையாக போற மிலிட்டரி கமாண்டோ சுரேந்திரா, கேக்குற பணத்தை தந்தா சொன்னதை செஞ்சு முடிக்கிற மகேந்திரா, அவங்க ரெண்டு பேரும் திறமைசாலிங்க, புத்தி உள்ளவங்க, மோதிர சக்தி உள்ளவங்க. நீங்க போய் அவங்களை சந்திச்சு அவங்க வேலை சீக்கிரம் முடியும். இந்தாங்க 500, 1000 வெட்டுங்க. நீ சொன்னதெல்லாம் நடக்காம போனா? உங்க 500 உங்ககிட்ட தந்துட்டு மறுபடியும் நானே நேரா வந்து லாக்அப்ல உட்காந்துக்கிறேன். எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க.
அதோ அந்த ஆளுதாமா நீங்க தேடிக்கிட்டு வந்த சுரேந்திரா. யாருக்கும் தெரியல. நான் எதிர் வீட்டில் தான் இருக்கேன்.
தெரியும். எனக்கு யாருமே இல்ல. தெரியும். யாருமே இல்லாத இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏன் வரேன் தெரியுங்களா? தெரியாதே. உங்களுக்காக. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன். முடியாது. ஏன்? என் மேரேஜ் போன வரம் தான் என் மாமா பையனோட நிச்சயமாச்சு. என்ன பெத்தவங்க யாரும் இல்ல. நான் இப்ப இருக்கிறது என் மாமாவோட வீட்டுலதான். உங்க பாட்டுனா எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. இனிமே இத பத்தி பேசுறது அவ்வளவு நல்லதில்ல. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கல்யாண விஷயம் தெரியாம அவசரப்பட்டு கேட்டுட்டேன். மன்னிக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கும் உங்க உட்பிக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். இனி நான் என்ன செய்ய முடியும்? காதலிக்கிற ஒருத்த காதலிக்காத பொண்ண காதலிக்கிறது கூட காதல் தான். இது என் அபிப்பிராயம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னட்டும் என்னோட காதல கூட மிலிட்டரி டிசிப்ளினோட வளர்த்திருக்க. எதுக்காவது எப்போவது நான் உங்களுக்கு உதவுற ஒரு நாள் வந்தா அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் செத்துடுவேன். அது வரைக்கும் உயிரிழந்து ஒரு நடைப்பினமா நான் வாழ்வேன். என் உயிரே போனாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் பை. நாட்டுக்கோழி நீ நிறைய சாப்பிடு. ஹலோ, யாரு? மாமுண்டியா? மாமுண்டியா, குடு போன குடு. ஹலோ மாமுண்டி சாரா, போன்லயே வணக்கம் சொல்றேன் சார். நான் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பேசுறேன் சார். சரிங்க சரிங்க, உடனே புறப்பட்டு வந்துடுறேங்க. ஏ சங்கர், மாமுண்டி தேவசன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரா? என்ன உடனே வர சொல்றாரு, போய் பாத்துட்டு வந்துறேன். தம்பி கவனிச்சுக்க. என்னங்க என்ன விஷயங்க? சுவாமி ஜிஞ்சனக்கா சுவாமிங்கிறவரு பிள்ளைங்க பிறக்காம இருக்க தாயத்தை கட்டு வரேன், போய் கட்டிக்கிட்டு வரேன். குமாரி ஜடம் சிக்கன் வே. யாருங்க இந்த மாமுண்டி? ஒருவேளை அந்த கொள்ளைக்காரனா? வாய் மூடு, சத்தம் போடாத. அவர் கொள்ளைக்காரன் சொல்ற. நம்ம வசதியான வாழ்க்கைக்கு காரணம் அவர் தான். டேடியோட எம்எல்ஏ பதவி கூட அவர் போட்ட பிச்சை தான். என்னங்க இது? அந்த மாதிரி கொள்ளைக்கார உதவியால இப்படி பழக்கணுங்கிற அவசியம் நமக்கு எதுக்குங்க? அவனை உடனே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. வாய் மூடு, அதிகமா பேசாத. கொழுந்தனாரே, என்ன விஷயங்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, தஞ்சாவூர்ல தவுல வாசிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. நீங்க மாமுண்டியோட சேர்ந்து இப்படி செய்யறது எங்க டேடிக்கு பிடிக்காது. அதான் உங்க அப்பா செத்துட்டான்ல, ஏன் அவனை இப்ப இழுக்கிற? நீங்க இந்த வேலை இப்பவே நிறுத்தலனா நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட சொல்ல போறேனா? ஆமா டேடி, சொன்னாலும் சொல்லிடுவா. அவர் பைத்தியக்கார பொண்ணு. பைத்தியக்கார பொண்ணு இல்லடாவ, நமக்கே வேட்டு வச்சிருவா. அவளுக்கு தெரியாம நம்ம வியாபாரம் நடக்காது. தெரிஞ்சா அவ நடக்க விட மாட்டான். போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா மாமுண்டிக்கு ஒன்னாகாது. ஆனா நம்ம எல்லாரையும் பலி போட்டுருவா மாமுண்டி. இப்ப என்ன செய்யறது? அவளையே பலி கொடுத்துருவோம். டேடி அற்புதம் அண்ணே. என்னங்க என்ன விஷயங்க? சுவாமி சிவடானந்த சுவாமிங்கிறவரு காதல பூ வச்சு விடுறேனாரு, போய் வச்சுக்கிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்ப எங்க இந்த அர்த்தராத்திரில கிளம்பிட்டீங்க? எங்கயா இருந்தா என்ன? நீ மறுபடியும் என்ன எங்க போறீங்கன்னு கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன். வா டாடி. வரேன்டா கண்டா, வா உட்காரு. இந்தாம்மா மா குடி. என்னங்க மாமா இது? பாலுமா குடி. குழந்தை என் பையன் சொன்ன மாதிரி நீ சரியான பைத்தியக்கார பொண்ணுமா.
உன் வயசுல உள்ள புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா நான் பால் கொடுத்தேன்னு நினைச்சேன்? இல்ல தாயி, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. உன் வயத்துல உள்ள புள்ள உன் குணத்தோடய பிறந்தானு வச்சுக்க, அவன் எங்க வியாபாரத்துக்கு உதவ மாட்டான், அதோட எதிர்த்தும் நிப்பான். இங்க பாருமா, சிசுபால மாதிரி உள்ள பேரை வேணுமே தவிர பிரகலாத மாதிரி எனக்கு பேர வேண்டாம். அதனால நீயும் அவனும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நொடக்குன்னு செத்து போகணுங்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்க. இப்ப உங்களை எந்த டாக்டராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க சாகுற நேரத்துல வீட்டுல நாங்க ஒருத்தரே இருக்க மாட்டோம். அதனாலமா உங்க சாவுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. போயிட்டு வரோம்மா. வடக்கண்ணா, இப்ப என்னங்க நடக்குது? கண்ணம்மா பேட்டையில ஒரு இடம் காலியா இருக்கான், நீ போய் படுத்துக்க. வடக்கண்ணா, சந்தோஷமா சாவுதாயி. Ah!
ஆறு மாசத்துல அவர் தண்டனை முடிய போதுமா? இத்தனை நாள் ஜெயில அவர் நடந்துகிட்ட விதத்தையும் ஆர்மியில அவர் சாதிச்ச ரெக்கார்டையும் மனசுல வச்சு அந்த தண்டனைய முழுசா ரத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாராவது அதுக்கு முன் வந்தா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் அவரை பெரோல்ல இருக்கிறேன், அதுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா. ஹலோ சுரேந்திரா. நீங்க புதுசா வந்த வார்டனா? இல்ல, நான் புதுசா வந்திருக்க ஏஎஸ்பி. எங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை பாக்குறதுக்கு. என்னையா? ஆமா, நீங்க ரொம்ப நல்ல வரணும். ஒரு தவற முடியாத நிலைமையில தான் குற்றவாளி ஆனீங்கன்னு சூப்பரிண்டெண்டன்ட் ஆபீசர் சொன்னாரு. எனக்கு உங்க உதவி தேவை. என்னங்க ஏஎஸ்பி, ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு நான் என்ன செய்யறது? கூடிய சீக்கிரம் உங்களை விடுதலை செய்யறதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? பெரிய சாகசம் புரியணும். எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் இந்த உலகத்துல துணை இல்லாம ஒரு பொண்ணு வாழ்றது கஷ்டம் இல்லையா? எந்த மாதிரி துணை? ஒரு சகோதரனோட துணை நினைச்சுக்கங்க, ஒரு நல்ல நண்பனோட துணை வச்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். ஒரு சகோதரனோட துணைன்னு சொல்றீங்க, பணம் தரீங்களா? ஒரு பொண்ண ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டு அதுக்கு பணம் வாங்குற அயோக்கியங்க யாராவது இந்த ஊர்ல இருப்பாங்க? போய் தேடுங்க. சாரி, தப்பா என்ன நினைச்சுக்காதீங்க. இது கண்டிப்பா எனக்கு நடந்தாக்க வேண்டிய வேலை. பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றது உங்க நல்ல குணத்தை காட்டுது. பணம் வாங்கிக்கிட்டாதான் எனக்கு தைரியமா இருக்கும். அதனாலதான் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி, எங்க பாருங்க, இதான் அட்ரஸ். விடுதலையான உடனே என் வீட்டுக்கு வாங்க. தேங்க்யூ. ஹலோ மினிஸ்டர் சார், ஹாப்பி. உங்க வேலை முடிஞ்சிச்சு இல்ல? தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு பணம் எப்போ கிடைச்சிருச்சு? உங்க அரசியல் பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, அந்த சூர்யா பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உங்க வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். எஸ், அதை தவிர உங்க மேல உள்ள பாசத்தால ஒண்ணும் செய்யல. ஓகே, பாய். வைஜெயந்தி ஐபிஎஸ், உட்காருங்க. நோ தேங்க்ஸ். என்ன வேணும்? எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும். யாரோட பாடி? எனக்கு தான். நைஸ் பாடிக்கு கார்டு தேவைதான். டெம்பரரியா பெர்மனண்டா? நான்சென்ஸ், டாக் ப்ரொஃபஷனலி ப்ளீஸ். சாரி, நான் கேட்டது எப்படிப்பட்ட வேலைன்னு தெரிஞ்சுக்க. அது நீங்க காட்டுற பொறுப்புணர்வை பொறுத்து அமைஞ்சிருக்கும். பொறுப்பா? அது நீங்க தர பணத்தை வச்சுதான் அமைஞ்சிருக்கு. மிஸ் வைஜெயந்தி, எவ்வளவு வேணும்? ஒரு நாளைக்கு 50,000. 50,000? Too much. எதுக்கு? எதுக்கா? எதுக்கு தான்? இதை விட பெரிய சாகசம் நீங்க செய்ய வேண்டியதா இருந்தா அப்படின்னா இன்னும் பெரிய அமௌண்ட் நீங்க தர வேண்டியதா இருக்கும். பணத்துக்காக மட்டும்தான் நீங்க வேலை செய்றீங்களா? ஆமா, பணத்துக்காக தான். ஏ, பணம்னா அவ்வளவு ஆசையா? ஆசை இல்ல. வெரி சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மாவை பிரிஞ்சு வந்த எந்த பணம் அப்ப எங்களை பிரிச்சுதோ அதே பணத்தால எங்க அம்மாவோட கால கழுவணும். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் எங்க அம்மாவுக்கு நிரூபிச்சு காட்டணும். அதனாலதான் இந்த வெறி. அதுக்காக எந்த வேலையா இருந்தாலும் செய்வீங்களா? நெவர் நெவர். தர்மத்துக்கு பக்க பலமா இருந்து நியாயத்தை காக்கிற வேலையை மட்டும்தான் நான் செய்வேன். ஆனா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தும் ஏன் உதவிக்காக இப்ப நீங்க என்ன கெஞ்சினீங்கன்னா இந்த உலகத்துல தர்மம் நியாயம் எவ்வளவு சீப்பா வேலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்தாங்க பிளாங்க் செக். உங்களுக்கு தேவையான அமௌண்ட் இதுல ஃபில் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நான் இப்ப இருந்தே உனக்கு பாடி கார்டு தான். டோன்ட் வெரி. வணக்கம் மாமுண்டி சார், வணக்கம். வாங்க வாங்க. மந்திரியா இருந்தாலும் மகாராஜாவா இருந்தாலும் இந்த மாமுண்டிய பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். மொத்தம் இந்த உலகத்தையே வெயிட் பண்ண வைக்கிற சாமர்த்தியசாலி நீங்க. நான் ஒரு கணக்காக இந்தங்க உங்க பிறந்த நாளைக்கு சின்ன பரிசு. பர்மா நேபாள் ஸ்ரீலங்கா கூட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்புறதுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட். என்ன பொண்ணு 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 நில்லு பொண்ணு, என் மலையாளி பொண்ணு நில்லு நில்லுன்னு சொல்ற நில்லு.
நீன்னா எனக்கு எவ்வளவோ இஷ்டம். உன்னாட்ட ஒரு மலைஜாதி பொண்ண கட்டி பிடிச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஏன் பேச மாட்டேங்கிற? தமிழ் தெரியாதா? தெரியா? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, போய் உன் வேலை பாரு. ஐயோ, மலைஜாதி பொண்ணுன்னு நினைச்சேன், இங்கிலீஷ் கூட பேசுறியே. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. ஆர்மில நர்ஸ் வேலை செஞ்சேன். ஒரு சண்டையில ஆர்மி சோல்ஜர்ஸ் கொன்னுட்டு என்ன புடிச்சு வச்சிருக்கா மாமுண்டி. ஆனா இது வரைக்கும் நான் அவனையே என்ன தொட விடல. அப்ப என்ன தொட விடு? நான் மிலிட்டரி கமாண்டர் சுரேந்தர் உயிருக்கு உயிரா விரும்புறேன். எப்படியாவது அவரை மேரேஜ் பண்ணிக்குவேன், இல்ல இங்கேயே நான் செத்துடுவேன். அவனா? அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா? அவன் என்ன மிலிட்டரியில தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாலு மர்டர் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை எப்பவும் தூக்கல தொங்க விட்டுருப்பாங்க, கேரண்டி. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். வேணும்னா விசாரிச்சுக்க, அவரை நீ பார்க்கவே முடியாது. இங்க பார் வைஜந்தி, உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது, யூ கேன் கோ அஹெட். ஆனா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது தெரிஞ்சா உனக்கு தான் ஆபத்து. டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார், நிச்சயமா நான் வெற்றியோட திரும்பி வருவேன். குட். ஹலோ. ஹலோ சுரேந்திரா. ஹலோ. ஹலோ, நான் உங்ககிட்ட ஒரு சாகசம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது என்னன்னு இப்ப சொல்றேன். அதான் சொல்லிட்டிய. என்னன்னு சொன்னேன்? சாகசம்னு சொன்னீங்களே, அது போதும். ஆண்டவன் எனக்கு ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் உறுதியான மனசையும் கொடுத்திருக்கான், மனசு நிறைய தைரியத்தையும் கொடுத்திருக்கான். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு முறை வானம் மழை பொழியாது மேடம். What do you mean? You know what I mean? Okay, okay. விஷயத்துக்கு வாங்க. மாமுண்டி உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேக்குற? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா கேட்ட. ஈராக்ல சதாம் ஹுசைனோட பேரையும், உகாண்டால இடி அமீனோட பேரையும், தமிழ்நாட்டுல மாமுண்டியோட பேரையும் கேள்விப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? நீங்க அவரை பிடிச்சு எங்கிட்ட கொடுக்கணும் உயிரோட. பதில் சொல்லுங்க. லுக் மிஸ். என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஓ, உன்னை மிஸ் பண்ண கூட மிஸ் இல்ல. மாமுண்டிய உயிரோட பிடிச்சு கொடுக்க சொல்றிய, அவனை ஏதாவது லவ் பண்றியா மிஸ்? டாக் சென்ஸ். பின்ன என்ன, அவன் உயிரோட கிடைப்பானா? இப்படி சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? I am in game. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்னது அது? ஒரு வேலைக்கு ரெண்டு ஆளுங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? கையோட கை சேர்ந்தா சக்தி, மூளையோட மூளை சேர்ந்தா புத்தி. ஆஃப் கோர்ஸ். ஆனா ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாது. மேடம், ஒரு கைக்கு பிரச்சனையா இன்னொரு கை வந்தா முகம் பச்சடியா மாறிடும். எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன எதுக்குறவனுக்கு தான் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி அடி வாங்குறவனை காப்பாத்துற வேலையை பாக்குறதா, மாமுண்டிய பிடிக்கிற வேலையை பாக்குறதா? நோ டால் டாக்ஸ் மிஸ்டர். என்ன காப்பாத்துற அவசியமோ அதிர்ஷ்டமோ உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காது. நான் ஒரு சமயம் மிலிட்டரி கமாண்டர். இப்பவும் தைரியத்திலையும் சாகசத்திலையும் நேஷனல் கேலண்டரி அவார்ட் வினர்னா, ஒரு வருஷம் இல்ல தொடர்ச்சியா 13 வருஷம், 13 டைம்ஸ் த மோஸ்ட் அன்லக்கி நம்பர். எனக்கு லக்கி நம்பர். நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட உதவி கேட்டது இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுக்காக இல்ல. எனக்காக இப்ப நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும், வந்தே ஆகணும். அவர் வரதால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை உங்களுக்கு தான். நானும் அதே தான் சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம். செயல்ல உங்க வீரத்தை காட்டுங்க சுரேந்திரா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஓகே. வணக்கம். வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? என் பையன் ராஜாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம். மஞ்சு, இதோ வந்துட்டா மேடம். ராஜா. எனக்கு அம்மா டாடி எல்லாம் இல்லையே. உனக்கு அம்மா டாடி எல்லாம் நான் தான்ப்பா. அப்படின்னா என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்ல? கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா, கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். என் வார்த்தையை நம்ப. சரி, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். இந்தாங்க மேடம் பணம், என் பையனுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுங்க,
என்ன கேட்டாலும் இல்லங்காதீங்க. என் பையனை மட்டும் அனாதைய வளர விட்டுறாதீங்க. கவலைப்படாம போங்க. மாமுடி சார் பேசிட்டு தான் இப்ப என்னையா உங்களோட பெரிய தொல்லைய போச்சு. விடுங்கயா, அட விடுங்கண்ணா. சாமுண்டி இந்த 500,000 கொடு. இது எப்பவும் உள்ள புலம்பல் தானே. முதல்ல தகவல் என்னன்னு சொல்லு. சரி, கடனா வச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ டிஏஜி குடும்பத்தை அழிச்சப்போ அவ மக பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தா இல்லையா, அவ இப்ப பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி ரெண்டு ஹீரோக்களோட உன்னை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். என்னங்க மாமுண்டி இந்த காட்டுல எங்க இருப்பா? உங்களுக்கு மாமுடி இருக்கிற இடம் தெரியுமா? நான் செவிடு. ஏன் தம்பி, மாமுடி எங்க இருப்பான்னு சொல்ல முடியுமா? அப்படி இந்த ஜனங்க மாமுண்டிக்கு பயப்படுறாங்களா இல்ல நமக்கு பயப்படுறாங்களா எதுவுமே புரியலையே. இதுக்கு மேல நாம செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல. பொழுது விடிஞ்சதும் காட்டுல உள்ள மலையில ஏறி 4 ரவுண்ட் துப்பாக்கியில சுட்டா அந்த சவுண்ட கேட்டு மாமுண்டி வந்தாலும் வரலாம். அதான் கரெக்ட்ங்கறீங்களா? எஸ். நீங்க தானே மகேந்திரா சுரேந்திரா? நீங்க மட்டும்தானா? என்ன யாராவது வந்திருக்காங்களா? டேய், ரெண்டு பேர் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். நீதானா மாமுண்டி? மாமுண்டி யாருன்னு தெரியாது, ஆனா மாமுண்டிய பிடிக்க வந்திருக்கீங்களா? என் பேரு முண்டா ரங்க. மாமுண்டிய காப்பாத்துற கவசம் நம்ம இருந்தா என்ன செய்யுங்கடா? Thank you.
பெரிய தைரியசாலி தான். நோ, நீ தைரியசாலி. ஐயோ, எனக்கு வருது, எனக்கு காப்பாத்து, என்ன விட்டுருமா, என்ன விட்டுரு, ஐயோ. நீயா, விசில் அடிக்கிறேன். என்ன கொள் பேரிடுச்சா? இந்த 500 1000 கொடு. நான் உனக்கு ரொம்ப உபயோகமான ஒரு தகவலை சொல்றேன். எனக்கு உபயோகமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம போகலாம். ஆனா யாரும் இல்லையா? யாரு இருக்காங்க? கேப்டன் சுரேந்திரா. இதெல்லாம் உனக்கு? எனக்கு தெரியும். சுரேந்திராவுக்கு தூக்கு தண்டனை ஒண்ணு குடுக்கல. அவன் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். எங்க இருக்காரு? ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில கனவினிலே நிறைவினிலே கனவினிலே நினைவினிலே நீதான் நில ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில ஏடா ஏதோ பாண்டிய என்ன பாட்டது மறுபடியும் பாடு நல்லா இருக்கு நீ பாட சொன்னா நான் பாடணுமா காத்திரமா பேசாத நீ அந்த பாட்டை பாடக்கூடாது பாடுன்னு சொல்ற பாடக்கூடாதுன்னு சொல்ற எல்லாம் ஓ இஷ்டமா இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு இது என் காதலியோட நான் பாடின பாட்டு உன் காதலியா இந்த பாட்டை நீ உன் காதலியோட பாடினியா என்ன சொல்ல Thank you.
லட்சுமி அம்மாவோட பையனா? உனக்கு எங்க அம்மாவும் தெரியுமா? அப்படின்னா அவங்கள வறுமையில தவிக்க விட்டுட்டு ஓடி போனது நீதானா? வறுமையிலிருந்து தப்ப இருக்கிறதுக்காக போன. அப்படின்னா அந்த மகேந்திர நீதானா? ஆமா நான் தான். அம்மாவோட வேதனையையும் அவங்க எனக்காக படுற கஷ்டத்தையும் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு கஷ்டம் வராம காப்பாத்தணும்னு நினைச்சு ஒரு வேலை தேடி போன. அவங்க எவ்வளவோ சொல்லி நோக்கல, ஆபத்துல மாட்டல. யாரும் என்ன காப்பாற்ற முடியாத ஆபத்துல மாட்டல. ஏமா வாடகை தரேன் சொல்லி குடுக்கறே இல்லையா? இல்லப்பா, இன்னைக்கு குடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். இவனுக்கா? இவனுக்கு எதுக்குமா படிப்பு? ஏண்டா தண்டை சோறு திங்கறத விட்டுட்டு ஒரு வேலை செய்யலாம்ல? என் பிள்ளைக்கு சோறு போட்டு மூணு நாள் ஆச்சு. செத்து தொலைட்டோம். என் பிள்ளைய ஒண்ணு சொல்லாதீங்க. கூலி வேலை செஞ்சாவது ஒரு வாரத்துக்குள்ள உங்க பணத்தை கட்டிடுறேன். இவ தொல்ல தாங்காம தான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். பொழுது விடியறதுக்குள்ள நீ வாடகை பணத்தை கட்டலாம் சொன்னா வீட்டுல உள்ளதெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு உன கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிடும். ஜாக்கிரதை. பொழுது விடியறதுக்குள்ள நீ வாடகை பணத்தை கட்டலாம் சொன்னா வீட்டுல உள்ளதெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு உன கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிடும். ஜாக்கிரதை. சார் சார், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். எந்த வேலையா இருந்தாலும் செய்யற சார். இந்த பெட்டியை தூக்கிட்டு வரியா? சரி சார். இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கணும். யாராவது வழி மறிச்சு இந்த பெட்டி யாருதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? உன்னதுன்னு சொல்லணும். என்னதான்? உதச்சாலும் சித்திரவதை செஞ்சாலும் உன்னதுன்னு சொல்லணும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். வேண்டிய அளவுக்கு பணம் தரேன். ஏதாவது மாத்தி சொன்ன தீத்துருவேன். மகேந்திரா,
மகேந்திரா, மகேந்திரா, மகேந்திரா, ரங்கையா, என் புள்ளி எங்கேயாவது பாத்தியா? பார்த்தம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். ராத்திரி பட்டணம் பஸ் ஏறி போனான். மகேந்திரா, மகேந்திரா, மகேந்திரா. உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப என் கண்ணில் பட்டாங்க உங்க அம்மா. உன்னை பிரிஞ்சதும் எனக்கு அம்மாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சாங்க நம்ம அம்மா. மகேந்திரா, மகேந்திரா, மகேந்திரா. எனக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கு சின்னதா ஒரு வீடு மட்டும் இருக்கு. உங்க பையன் கிடைக்கிற வரைக்கும் என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. நான் உங்களை அம்மாவா நினைச்சுக்கிறேன். வாங்கம்மா.
பண்ணி கேக்குறாங்க. இது என்ன வேலை? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. இங்க பாரு, இவ கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இரு. மாணவர்கள் பலியாக்குறாங்க எனக்கு தெரியும், நிச்சயமா கோர்ட்டுக்கு வந்து சொல்றேன். இவ்வளவு உயிரோட விட்டா நமக்குதான் ஆபத்து. செத்து போயிட்டாங்களா? ஆமா, நான் தான் அவங்க அடக்கம் பண்ண. அம்மா அம்மா அழாத, அம்மா அழாத. உன்னை தம்பின்னு கூப்பிடலாமா? கூப்பிடு, கூப்பிடு தம்பி. உயிரே பண்பாடு, உரிமையில் போராடு, உறவில் நீராடு, உதயம் நீ தேடு. இதயங்களில் அன்பின் மாலை உருவான வேளை நீசம் தரும் புவாசம் பாசம் அது மண் வாசம். உயிரே பண்பாடு, உரிமைய போராடு, உறவில் நீராடு, உதயம் நீ தேடு. பிரியம் கொண்டாள் அம்மா என் அம்மா, கண்ணில் வைத்து நம்மை காக்கும் தெய்வம் அம்மாடா. அம்மாதான் பேரன்பே, பேரன்பே உன்னன்பே. மாதா இருக்க கோவில் எதற்கு மனதால் வணங்கலாமா? உயிரே பண்பாடு, உரிமையில் போராடு, உறவில் நீராடு, உதயம் நீ தேடு. தஞ்சை மண்ணிலே மலர்ந்தாய் நீ ஓடி, குஞ்சை பூமி பஞ்சம் போக்கி நெஞ்சம் குளிர்ந்தாரோ. சாங்கோலே உன் தோற்றம் நீயங்கள்
கொடுத்தாலும் தெய்வம் தான். நீ ஏன் சங்கீதம் நீ ஏன் சந்தோஷம் தந்தாய் வசந்த காலம். உயிரை பாடு உரிமைய போராடு உறவில் நீராடு உதயம் நீ தேடு இதயங்களில் அன்பின் மாலை உருவான வேலை நேசம் அருப்புவாசம் ஆசம் அருமண் வாசம் உனக்கு தெரியாமலேயே எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு உதவி செஞ்சிருக்க. அவனை இனிமே பழி வாங்குற வேலை ஒண்ணுதில்லை எங்களுக்கு. அதனால உன்கிட்ட பணம் வாங்கி நாங்க உன்னை ஏமாத்த விரும்பல. ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போ ஒண்ணா குலவுறீங்க. என்ன மட்டும் தனி ஆளாக்கிட்டு நீங்க போலான்னு பாக்குறீங்களா? நமக்கு எதிரி ஒரே ஆளா இருக்கப்போ நாம மூணு பேரும் ஒண்ணுதான். டெஃபினட்லி இல்லையா? இருக்கலாம். ஆனா அவனை பிடிக்கிறதுக்கு உன் உதவி எங்களுக்கு தேவையில்லை. அதிகாரம் என்னோட கையில இருக்கு. வெறும் அதிகாரத்தால மட்டும் இதை சாதிக்க முடியாதுன்னுதான் பணம் கொடுத்து உங்களை நான் உதவிக்கு வச்சுக்கிட்டேன். உன் பணம் எங்களுக்கு அவசியம் இல்ல. உன் அதிகார பலமும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாமுண்டிய நாங்க பழிவாங்கியே தருவோம். அவன உயிரோடவோ இல்ல பிரணமாவோ ஒப்படைச்சா கவர்மெண்ட் எங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும். நிறுத்துங்க, சொன்ன வாக்கு தவறி போறீங்க. அத ஞாபகம் வச்சுக்கங்க. கடமையை காப்பாத்த உயிரை பலி கொடுத்த எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய நானும் ஒரு அதிகாரியா மாறி மாமுடிய கைது பண்ணுவேன்னு சத்தியம் பண்ண. அவனை உயிரோட புடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் உங்க உதவிய கேட்டேன். ஆனா நீங்க உங்க சொந்த பழைய தீர்த்துக்கணுங்கிறதுக்காக அவனை தீர்த்து கட்டினா எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன வருது? ஆல்ரைட், அவனை இப்ப உங்ககிட்ட உயிரோட ஒப்படைக்கலாம். அவ்வளவுதானே? நிச்சயமா ஒப்படைக்கலாம். ஆனா இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. பணத்தை வாங்கியே தீரணும். அப்பதான் நான் கொடுத்த வாக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வாக்க மீறதா இல்ல சொன்ன வாக்கு நிறைவேற்றதா நீங்களே முடிவு செய்யுங்க. ஏமாத்திட்டு இன்னைக்கு அவளை விடவே கூடாது. ரங்க
என்கிட்ட ஒரு தகவல் சொல்லி அதே தகவலை வைஜெயதி கிட்டயும் சொல்லி ரெண்டு இடத்துலயும் பேமெண்ட் வாங்குறியா? பத்மாஷ் அந்த பையனுக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி போட்டிருக்கான். அந்த வைஜெயந்தி இப்ப என் ஆளுங்க அங்க போக முடியாது. நீதான் போகணும். அந்த பையனை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும். நானா? என்ன செக்யூரிட்டி ஆளுங்க சுட்டு கொண்டுடுவாங்க. கொல்ல மாட்டாங்க. சும்மா ஏயா புலம்புற? அவங்களுக்கு தெரியாது. தகவல் சொல்ற மாதிரி அங்க போய் பையனை கொண்டாந்து என்ன கொண்டுடுவாங்க மாமுண்டி. வெரி குட், வெரி குடா. நல்லதுங்கிறாரியா? இங்க இப்பவே சாகிறத விட கொஞ்ச நேரம் உயிரோட இருந்து அங்க போய் சாகலாம்ல. சரி, அங்கேயே செத்துற. தப்பிச்சு போகணும்னு பார்த்த உன்னை கைமா செஞ்சிருவான் இந்த மாமுண்டி. அவன் கட் அவுத்து விடுங்க. மாமுண்டி, உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி பையனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. அவன் உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் வராத. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இது ஏன் வாக்கு? எங்கயா நழுவுற தம்பி? தமுக்கலிங்கம் அவன் உயிருக்கு தான் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னாரு மாமுண்டி சார். உன் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லலையே. அங்க உள்ள தகவலை இங்கேயும், இங்க உள்ள தகவலை அங்கேயும் சொல்ற உன்ன மாதிரி டபுள் கிராஸ் ஆசாமிங்கள இந்த உலகத்துல வாழ விட கூடாதுடா. கரெக்ட்னு அவ கதைய முடிச்சுடு. மாமுண்டி, மாமுண்டி வேணா, மாமுண்டி மாமுண்டி என்ன கொண்டாத. நான் உங்களுக்கு எவ்வளவு தகவலை சொல்லியிருக்கேன். மாமுண்டி, மாமுண்டி வேணா, மாமுண்டி என்ன கொண்டாத. அநியாயம் மாமுண்டி, இது அநியாயம், அநியாயம். என்ன மாமுண்டி சார், இவனை குத்தியில் கொலையமா விட்டீங்க? இவன் சாக கூடாது. ஏன்? இந்த பையனை பத்தி அந்த மூணு பேரையும் சொல்லணும். இவன் அவங்க கண்ணில் படுற மாதிரி போட்டுருங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு சாகட்டும். சாபா. அவங்க ஆசீர்வாதம். லிங்கம், லிங்கம் என்னாச்சு? லிங்கம், லிங்கம் என்னாச்சு சொல்லு. லிங்கம், லிங்கம் உங்க பையனை என் கையால மாமுண்டி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்ச அதுக்கு பிராயச்சத்தை அனுபவிக்கிறேன். மாமுண்டி இப்ப எங்க இருக்கா? நீங்க எல்லாம் தர்மத்துக்காக போராடுறவங்கன்னு எனக்கு தெரியும். அவனை பிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு. அவன் எப்பவும் உங்களுடைய இடத்துல இருக்க மாட்டான். அப்பப்போ இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான். எல்லாரும் சேர்ந்து ஒரே வழியில போறதை விட தனித்தனியா போறதுதான் நல்லது. யாராவது ஒருத்தர் ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் இன்னொருத்தர் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடத்துக்கு போற பாதைய ரத்தத்துல பறஞ்சு வச்சிருக்க. இது இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இவ்வளவு அருமையான தகவலை சொல்லியிருக்க. ஒரு ஒரு ஐநூறு நாங்க எப்படி போறோம் தம்பி ஒரு விஷயம் எல்லாரும் திரும்பி நல்லபடியா சந்திச்சா நல்லது அப்படி இல்லாம இந்த போராட்டம் முடியறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பையனை வளர்க்குற பொறுப்பை நீ ஏத்துக்கணும். அண்ணன் உனக்கு ஒண்ணு ஆகாது. உன் உயிரை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். இந்த போராட்டத்தை நாம ஜெயிச்சே தருவோம். இது சத்தியம். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you.
எனக்கு அந்த வைஜெயந்தி வேணும். ஏய், அவளை பிடிங்கடா. ஏய், குதிரையை விட்டு இறங்குடா.
Thank you.
கண்ணு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேரையும் கொல்றேன். அதுக்கு அப்புறம் நீ எம் பொடியில இருந்து தப்ப முடியாது. கீழே போடுங்கடா. கீழே போடலன்னா மாமுண்டி செத்துடுவா. என் தம்பி உன்னை அடிப்பான். சரி, அப்ப இவன அவன விட்டு, ஆனா இவன உதைக்கலாம். இப்ப பாரு, இப்போ ஓகே. சபாஷ் மீண்டாரங்க. டேய் முண்டோ, புல்லட்ஸ் என் கையில இருக்கடா. Thank you.
Thank you.
ஆமா.